தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நமக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு தெரியும் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸஸ்க்குரிய ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய மாணவர்கள் அவங்கவுங்க ரேங்க்கை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அடுத்த கொஸ்டினே உடனே நமக்கு என்ன வந்துன்னா கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னு எஸ் என்றைக்கி அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னான என்றைக்கே நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இமீடியேட்டாக பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் ரெண்டு கவுன்சிலிங் நடக்குது அது ஜென்ரல் கவுன்சிலிங் ரைட்டிங்களா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு தான் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க என்றைக்கே அதாவது இருபத்தி இரண்டாம் தேதியான என்னைக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகிரிக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதியிலருந்து ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லாருக்குமே கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்குது ஆஃப்லைனில் கிடையாது இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் நீங்கள் கலந்துக்குது ஒரு இரநூத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதனுடைய கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்ற அந்த டீட்டெயிலான விஷயத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துலாம் ஒரு தடவை இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியான டிசம்பரான இன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னாவே அதற்குரிய ரிசல்ட்டு இது ஸ்பெஷல் கேட்டகரி அதற்குரிய ரிசல்ட் வந்து நமக்கு இன்றைக்கே ரிலீஸ் பண்ணிடுவாங்க டவுன்லோடு அலாட்மெண்ட் டவுன்லோடு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நாளைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுறது டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னாடி காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிடணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் நடக்குது ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சி விருப்பம் இருக்கிறவங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பண்ணிக்கணும் இதற்குரிய ஆன்லைன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா கட்டணும் இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் இது ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் கேட்டகிரி ஸ்பெஷல் கேட்டகிரி யாரெலாம் இருக்கீங்களோ இதற்குரிய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அவைலபிள் இருக்குது அந்த ரேங்க் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் ஸோ அதே போல் வந்து அடுத்தது நார்மல் கேட்டகிரி மற்ற மாணவர்கள் இருக்காங்களே ஆல் கம்யூனிட்டிஸ் எல்லாருக்கும் வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லாருக்குமான கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் இதை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி மூணாந்தேதி டிசம்பர் அதாவது நாளைக்கு இருபத்தி மூணாந்தேதி பன்னெண்டு மதியம் பன்னெண்டு மணிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இதெல்லாமே எல்லாமே ஆன்லைன் கவுன்சிலிங் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து ரிசல்ட்டு இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுடைய ரிசல்ட்டு நமக்கு எப்போ கொடுக்குறாங்க மொத்தத்தில் ரெண்டு ரவுண்டு நடக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய ரிசல்ட்டு இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பரில் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இதனுடைய அலாட்மெண்ட் டவுன்லோட் அலாட்மெண்ட் வந்து இருபத்தி அஞ்சாந்தேதியே நமக்கு வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது ரிப்போர்ட் ப காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுற டைமு பிஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னாடி காலேஜில் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ள இருக்கிறவங்க கலந்துக்கலாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க்கில் இருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இவங்களுடைய டோட்டல் மதிப்பு மதிப்பெண் அதாவது மார்க் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு புள்ளி ஐந்து அதிலிருந்து நூற்றி எழுபத்தி மூணு அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற மதிப்பெண் எடுத்தவங்க வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டில் கலந்துக்க முடியும் ஏற்கனவே ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த ஜென்ரல் ரேங்க்கு வச்சு தான் அந்த கவுன்சிலிங் நடக்குது அந்த ஜென்ரல் ரேங்க்கு ஒன்றுலேருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினொன்றுக்குள்ளே இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கலந்துக்கலாம் அதே போல் செகண்ட் கவுன்சிலிங் அதாவது செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் மொத்தத்தில் ரெண்டு ரவுண்டு செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இதை பொறுத்த வரைக்கும் வந்து இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதிக்குள்ளே பண்ணணும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாய்ந்தரம் மூணு மணிக்குள்ளே டைம் கொடுத்துருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்டு இருபத்தொம்பதாம் தேதி நமக்கு ரிலீஸ் ஆகிடுது ப்ரொஃபஷ்னல் அலாட்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாம் தேதி வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரிப்போர்ட் பண்ணுறது காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுறது பிஃபோர் தேர்ட்டி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே காலேஜில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க்குள்ளேருந்து கலந்துக்கலாம் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அதிலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி எழுபது ஸோ அந்த ரேங்க் அந்த ரேங்க்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் இவங்களுடைய மதிப்பெண் வந்து நூற்றி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது அதிலருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டுக்குள்ளே இருக்கிறவங்க கலந்துக்கலாம் மதிப்பெண் பொறுத்த வரைக்கும் ஸோ ஏற்கனவே சொன்னது ஜென்ரல் இது எல்லாமே ஜென்ரல் ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க்கில் எடுத்துக்காதீங்க சென்ட்ரல் பேங்க் எடுத்தவங்க இந்த பீரியடில் போய் கரெக்டாக ஆன்லைனில் நீங்கள் கலந்துக்கணும் ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் வந்து எப்படி இரநூத்தம்பது ரூபா கிட்டே இருக்கும் ஸோ அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம் இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அந்த கவுன்சிலிங் ஷெடியூல் எல்லாமே இருக்குது அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறந்துடாதீங்க ஸோ பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்ஸும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு வந்து இமீடியேட்டாக கவுன்சிலிங் நமக்கு கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய விஷயம் நமக்கு வந்து மெடிக்கல் லைனில் இன்னும் வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டா ஸ்டார்ட் பண்ணலை ரேங்க் லிஸ்ட் எதுவுமே ரிலீஸ் பண்ணல எந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்துகிட்ருக்காங்க ஸோ இதை வரைக்கும் ஃபஸ்ட்டு நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய மாணவர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ